சுமித்ரா, மதியத்துக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யறதுதான் பாக்கி. பிரியா சீதா யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா ஸ்வீட் செய்ய சொல்லிட்டு நாம கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். ஆமா சித்ரா, கண்டிப்பா யாராவது வருவாங்க. இந்த வீட்ல எல்லா வழியும் என் தலையில கட்டுறாங்க. என்ன பார்த்தா இளைச்சு வாய் மாதிரி தெரியுது போல இருக்கு. சித்ரா, எல்லா ஐட்டம் எடுத்து வச்சிட்டியா? இதோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இதுல இருந்து எப்பதான் விடுதலை? வா பிரியா, ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மத்தியானம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டோமா, ஸ்வீட் மட்டும்தான் ஏதாவது ஒன்று செய்யணும். அதை நீ செஞ்சு வச்சுட்டேன்னா நானும் சித்ராவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நல்லா மாட்டினா, நேத்து தான் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சேன், இன்னைக்கும் என் தலையில கட்டிட்டாங்களா? ஐயோ, என்ன பிரியா அப்படி யோசிக்கிற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாத்த, நீங்க போயிட்டு வாங்க, நான் ஸ்வீட் செஞ்சிடுறேன். சரி சுமித்ரா, நம்ம போலாம். என்ன வீடு இது? எப்ப பாரு வேலை வேலைன்னு. பேசாம எங்கேயாவது வீட்டு வேலைக்கு போயிருக்கலாம். நாலு பாத்திரத்தை தேய்ச்சி போட்டுட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம். அப்பா, நம்மளால முடியாது சாமி. ஸ்வீட் செய்யணுமா? ஏன், இந்த ஸ்வீட் இல்லனா இவங்களுக்கு மதியம் லஞ்ச் தொண்டையில இறங்காதா? என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியலையே. ராதா, வா. நேர்ல வர சொல்லி 100 தோப்புக்காரனும் போட சொல்லலாமா? என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நீயே சொல்லு. என்ன செலவு, ஒன்னும் பேச மாட்டேங்கிற, வாய திறந்து பேசுமா? உனக்கு என்ன, இப்ப லக்ஷ்மணனை பாக்கணும் அவ்வளவுதானே? அதுக்கு நான் கேரண்டி, உன்னை கூட்டிட்டு போய் நேர்லயே லக்ஷ்மணனை காட்டுற. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன வேலை இருக்கு. மதியம் லஞ்சுக்கு ஒரு ஸ்வீட் செய்யணும், ரெடி பண்ணிடு. வேலை முடிஞ்சதும் நம்ம உடனே லக்ஷ்மணனை பார்க்க போலாம். ஓகேவா? பிரியாக்கா, என்ன என்ன கேணச்சின்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்ட ராதா இப்போ இல்ல, நான் வேற ராதா. என்ன ராதா இப்படி யோசிக்கிற? பிரியாக்கா, இப்ப எனக்கு மூடு சரியில்லை, அதனால இப்போ லக்ஷ்மணனை பார்க்க வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன், உடம்பு சரியில்லை, லக்ஷ்மணனை நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகேவா? நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், மறக்காம ஸ்வீட் பண்ணிடுங்க. இல்லனா சித்ராத்தை வந்து உங்களை அல்வா மாதிரி கிண்டிடுவாங்க. வரட்டுமா? என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? இவளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஆயிட்டா? வரட்டும், எப்படியும் லக்ஷ்மணன் என்ன கேட்டு என்கிட்ட தானே வருவா, அப்ப நான் வச்சுக்கிறேன்.